Hi friends, next one pathinga na potrika inda dress da. So idu vand Hi friends, welcome. Happy morning. Eppadi irukinga? So iniki vandu as usual or special day vlog la share panna poren. So in the video la pathinga so subscriber keta or video appdin solluva. So onnu illanga adha pudusa vandu kurti collection share panunga abindra maadhiri. So kurti collections la nariyava abindha adala onnu illanga just vandu oru naale naal vandu rendu top I mean chudithar maadhiri set a varum illaya romba alaga andha maadhiri and vandu rendu top. So rendu superana earring collections indha maadhiri konja short and sweet a vandu paaka porom. So indha collections ellame kandipa ungalku romba பிடிக்கும் அந்த மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அமேசானில் வாங்கினேன் ஸோ ஒரு குட்டி அமேசான் ஷாப்பிங் ஹால் அப்படின்னு சொல்லலாம் முடிச்சுட்டு அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லன்ச் வந்து பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஹெல்த்தியாக சூப்பராக செய்யலாம் ஸோ என்ன அந்த லன்ச் அம்மாவோட ஸ்பெஷலான லன்ச் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அந்த கலெக்ஷன் சொன்னேன் இல்லையா அந்த நாலு ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்றத பார்த்துலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாங்கின ரெண்டு குர்த்தாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபியூஸ்க்கோ இல்லை கடைக்கு போகிறதுக்கோ அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிற மாம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை அனுப்பிட்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணுற மாதிரி குர்த்தாஸ் அண்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ மோஸ்ட்லி அப்படி தான் செலக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு குர்த்தா வந்து வாங்கினேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த குர்த்தா தான் ஸோ இதோட ரேட் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம் ஸோ இந்த குர்த்தாவோட லென்த் வந்து நல்லா நமக்கு முட்டையோட தாண்டி கீழே வரைக்கும் வந்து வருது அண்ட் வந்து சைட் கட் இருக்குங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் நெக் தான் பட் அந்த கோல்டன் டிசைன் மாதிரி இருக்கிறது ஓரளவுக்கு ஹாஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க கை வந்து 3/4 ஹேண்ட் தான் பியூர் காட்டன் ஸோ நல்லா வந்து நெக்லாம் லோவாக இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ முன்னாடி கூட அந்த நாட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் அந்த டாப்பை பார்த்தீங்கன்னா கிராண்டாக காட்டுற மாதிரி இருந்தது ஸோ அந்த டாப்போட டிசைன்மே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு அந்த டாப் அவ்வளோ பிடிச்சிருந்தது இது வந்து நான் மீடியம் வாங்கினேன் மீடியம் பர்ஃபெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட வந்து ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கிற இந்த குர்த்தியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ ரேட் டீட்டெயில் எல்லாமே வந்து அதிலே இருக்கும் இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் தான் ஸோ இது வந்து ஷால் பேண்ட்டு டாப்பு ஸோ ஒரு ஃபில் செட்டாக வரும் இதோட ரேட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளாத் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் ஸோ எனக்கு மோஸ்ட்லி இந்த பேட்டர்னில் ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து போட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு இந்த ஏங்கிட்ட இந்த கலர் பார்த்தீங்கன்னா இல்லை மோஸ்ட்லி வந்து ப்ளூ அப்படின்னா டார்க் கலர் ஸோ அந்த மாதிரி வாங்குவேன் அண்ட் என்கிட்ட ரொம்ப லைட்டாகவும் அண்ட் வந்து இந்த மாதிரியே அந்த மஸ்டர்ட் கலர் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் வந்து நான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குர்த்தா பார்த்துலாம் அந்த டாப் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு லென்த்தாக இருக்குது சைட் கட் வருது ஸோ அந்த பேண்ட்டோட டிசைன் வந்து தெரிகிற மாதிரி அண்ட் வந்து அந்த ஷால் அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸோ பியூர் காட்டன் ஸோ கிளாத் பார்த்தீங்கன்னா வந்து பியூரான காட்டன் தான் அந்த டாப்போட டிசைன் உங்களுக்கு நான் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்த க்ரீன் அண்ட் வந்து அந்த ரெட் அந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்படியே அப்போசிட்டாக அந்த ஷால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த லைன் லைனாக இருக்கிற மாதிரி அந்த சென்டர்லேயும் அந்த கோல்டன் அந்த லைன் வந்து ஜரிகை மாதிரி வந்தது பட் தொட்டு பார்க்கும்போது அந்த ஜரிகை குறை குறைப்பாக இல்லை ஸோ ரொம்ப வித்தியாசமாக அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸும் ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் அண்ட் டீட்டெயில் வந்து தெரியும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா டார்க் கலர் வந்து காட்டினேன் இப்போ காட்டுறது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவ்வளோ லைட் கலர் வந்து காட்ட போகிறேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வந்து பாட்டம் துப்பட்டா ஸோ செட்டாக வந்து வரும் ஸோ ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் கலெக்ஷன் பட் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த செட் ஆஃப் பேக்கே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு கிளாத்தும் வந்து அவ்வளோ சாஃப்டாக பியூர் காட்டன் தான் ரேட் 600 சம்திங் தான் ஸோ இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு மேபி இந்த மாதிரி லைட் கலர் வந்து நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா இந்த ப்ராடக்டோட உள்ளே போயிட்டு அந்த லிங்க்லேயே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபுல்லாக வந்து அந்த லைட் பிங்க் கலர் அண்ட் அந்த ஷால் என்ன டிசைன் இருக்கோ அது முன்னாடியும் அது வந்து கையோட எண்டில்
கலர்லேயும் வந்திருக்கு. அண்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து எதுவுமே இருக்காது, இருந்தால் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் கீழே பேண்ட் வந்து சேம் பிங்க்கு அண்ட் வந்து அந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நீட்டாக இருந்தது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கலராக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், கிளாத்தும் நல்ல குவாலிட்டியாக அழகாக இருந்தது. ஓகே, இந்த குர்த்தா வந்து ஆல்ரெடி வந்து இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, ஆக்சுவலி இந்த குர்த்தா வந்து லாஸ்ட் டைம் போட்ட சேம் வந்து அமேசான் ஹாலில் வந்து. ஓகே, இந்த குர்த்தா வந்து இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி ஒன்று வாங்கியிருப்பேன். பட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த கலரில் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த கலர் என்கிட்ட நிறைய வந்து இருக்குது கலர்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் வாங்கினேன். ரேட் ரொம்ப அஃபோர்டபுள் தான், ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கலரும் எனக்கிட்ட இல்லாத ஒரு கலர் தான். ஸோ இந்த குர்த்தாவோட சிவரு குர்த்தா மட்டும்தான் டாப்போட ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு உள்ள லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா, கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாலே அதில் நிறைய வந்து கலர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த குர்த்தாவோட ஃபுல் வியூ வந்து இதுதான். ரொம்ப அழகான ஒரு டாப்புங்க, ரொம்ப ட்ரெண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி தான் சொல்லணும். ஸோ முன்னாடி டிசைன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஸோ அந்த மயில் எதுக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டே ரெண்டு அந்த ஒரு டார்க்கான கலர் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி டாப் ப்ளைனாக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதனால எனக்கு இந்த டாப் வந்து டேக் அப்படி இருக்காது எடுக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாப் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. இதில் வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கையில் வந்து அழகாக அந்த பட்டன்ஸ் போடுற மாதிரி இருக்குது. ஸோ 3/4 மாதிரி லாங்காக இல்லாமல் அண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் நல்லா மிடிலில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மீடியம் செலக்ட் பண்ணேன், எனக்கு டைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக போடுவீங்க அப்படின்னா மீடியம் கரெக்டாக இருக்கும், இல்லை நெக்ஸ்ட் சைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வாங்கிக்கலாம். அண்ட் முன்னாடி இருக்கிற நாட், ஸோ மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் அங்கே நாட் போடுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அது போக கீழே வந்து அந்த பட்டன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த குர்த்தா வந்து டிசைன்ஸ் பெருசாக இல்லைனாலும் அந்த ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அவ்வளோ ஸ்டைலிஷாக அழகாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கட்டின அந்த கோல்டாக இருக்கட்டும் அண்ட் வந்து இந்த ஸ்டோன் இருக்கிற ஸ்டெட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ஸ்பெஷலி எனக்கு அந்த ஸ்டோன் வச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மல்டி கலர்ஸ் மாதிரி இருந்தது. எல்லா ட்ரெஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாங்க, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வந்து அந்த ரிங் மாதிரி சொன்னேன் இல்லையா, அது வந்து பின்னாடி ஜாயிண்ட் ஆகாமல் பார்க்க அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்ட அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் அந்த ரெண்டு ஸ்டெட்டோட சேர்த்து. ஸோ எனக்கு அந்த ஸ்டெட்டும் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ அண்ட் வந்து அந்த எல்லோ கலர் அந்த டாப் அண்ட் வந்து ஷால் அந்த பாட்டம் செட்டாக வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ ரெண்டு கிராண்டான ட்ரெஸ், ரெண்டு வந்து நம்ம ரஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அண்ட் வந்து சூப்பரான ரெண்டு இயரிங்ஸ், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அமேசான் மைஹால் ஸ்டோரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணல, கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா நிறைய இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸோ அம்மாவோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லன்ச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது நீங்கள் கிட்ஸுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு காயெலாம் கட் பண்ணிடலாம். என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக கத்திரிக்காய் இன்னும் சின்ன சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இருக்கிற கத்திரிக்காய் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வேறு எப்படி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த குழம்பு பண்ணால் மட்டும்தான் வந்து கத்திரிக்காய் வந்து வீட்டில் தீரும், இல்லைன்னா அந்த பேக்கெட் வந்து அப்படியே இருக்கும்.
ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணல. கத்திரிக்காய் வந்து எடுத்துருக்கேன், அதை சென்டரில் வந்து கீறிக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். அது வந்து வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், பட் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி தேவையான அளவுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் வந்து பூண்டு வந்து ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் அளவுக்கு பூண்டு, என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மல்லி 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் வந்து 1 ஸ்பூன். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே தான் ரெடி பண்ணுறேன். அண்ட் 1 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு அந்த திக்னஸ்க்காக, அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்தலாம், ரொம்ப வந்து கலர் மாறிடாமல் நல்லா அந்த வாசனை வரும்போது எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வதக்கிறதுக்கோ இல்லை குழம்பு ரெடி பண்ணுறதுக்கோ சேர்க்குற ஆயில் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயாக சேர்த்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். அதனால் நார்மல் குக்கிங் ஆயிலை விட நல்லெண்ணெய் வந்து பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லெண்ணெய் வந்து எவ்வளோ தேவையோ அதை நான் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த குழம்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது வந்து நம்ம கரெக்டான டயத்தில் பண்ணோம் அப்படின்னா குழம்பு வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட்லாம் மாறிடும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஸோ புளி ஆல்ரெடி வந்து நான் ஊற வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு புளி வந்து எடுத்துக்கலாம். தண்ணியாக கரைச்சி தான் சேர்க்க போகிறோம். இப்போதைக்கு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப புளி சேர்த்துற வேணாம், கொஞ்சம் பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ தண்ணியை வந்து புளியும் கரைச்சி சேர்த்தாச்சு. ஸோ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டார்டிங் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ மல்லி சீரகம் மிளகாய் அது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுலாம். ஸோ அதுக்குள்ளே குழம்பு பார்த்திங்கன்னா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பூண்டே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதில் ஃபைனலாக கத்திரிக்காய் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். நல்லா வந்து அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியை தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம்.
அதில் முக்கியமான ஒரு பொருளை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. தேங்காய் வச்சு அரைச்சிருக்கேன். நம்ம இப்போ பொடி பண்ணோம் இல்லையா, ஐ மீன் அந்த மல்லி ஜீரகம்லாம் வருத்தோம் இல்லையா, அதோட சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் தண்ணி சேர்த்து அரைச்சி தான் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்காவை வந்து நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஓகேங்க, இப்போ எவ்வளோ நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். அண்ட் வந்து நல்லா திக்காகும், நல்லா குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியாகவே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் அடிஷ்னலாக வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம பருப்புக்கு, உளுத்தம் பருப்பே போதும் திக்னஸ்க்கு. அண்ட் வந்து தேங்காய் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, நல்லா ஓரளவுக்கு கொதித்து வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தா கத்திரிக்காவை சேர்த்துக்க போகிறோம். வாவ், வீடே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குது அந்த குழம்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணது இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், மிஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்ரெடி யாராவது ரெடி பண்ணியிருந்தீங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டான அண்ட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக லஞ்ச் குழம்புலாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸ் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சார் அது கெஸ்ட் வராங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு தான். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்செடுத்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.